ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை சம்மந்தமான முக்கிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடையின் விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான பணி நியமன ஆணைகள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள், எப்படி வழங்க இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான பணி நியமன ஆணைகள் அரசு எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு கடந்த மாதம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரிசல்ட் தற்பொழுது வரலும் வரவில்லை. ஸோ அதோட காரணம் என்ன, ஏன் இவ்வளவு காலதாமதம்னு பார்த்திங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கு பதவி உயர்வு அளித்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் அதன் பணியின் காரணமாக ரிசல்ட்கள் வருவதற்கு காலதாமதமாகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக லிஸ்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபைனல். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எப்படி வர இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கின் அடிப்படையில், அதாவது நீங்கள் உங்களோட நேரடி நேர்காணலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அது இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்டில் வெரிஃபிகேஷனில் உங்களோட மதிப்பெண்கள் என்ன, ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் வச்சு தான் வந்துட்டு ஜாப் வந்து அலோகேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களும் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்கிறதையும் க்ளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டு பொறுத்தவரையிலும் இதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷன் கடை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.